லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம மிக்சினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் மெத்தட் மற்றும் ஸ்பீடு கண்ட்ரோல் அதை பத்தி டீட்டெயிலா நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வெட் கிரைண்டர். ஃபர்ஸ்ட் வெட் கிரைண்டர்னா என்ன? அதாவது அரிசி, பருப்பு மற்றும் உளுந்து இது போன்ற பொருட்களை அரைத்து மாவா கொடுக்கக்கூடிய ஒரு மிஷினுக்கு பேர் தான் வெட் கிரைண்டர். இந்த வெட் கிரைண்டர் வந்து நம்ம வீடுகளில் அதிகமாக பயன்படுத்திட்டு வரோம் மற்றும் ஹோட்டல்ஸ் இது போன்ற இடங்களிலும் இந்த பவர் மிஷின்களாக இந்த வெட் கிரைண்டர் பெரிய சைஸ்ல தான் இது பயன்படுத்திட்டு வராங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இந்த வெட் கிரைண்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஒர்க்கிங் மெத்தட் பத்தி பார்ப்போம். இந்த வெட் கிரைண்டர்ல பார்க்கறப்ப ஒரு மூணு விதமான டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்டோன் ரொட்டேட்டிங் டைப், செகண்ட் ஒன் இஸ் கண்டெய்னர் ரொட்டேட்டிங் டைப், தேர்ட் ஒன் இஸ் ஸ்டோன் அண்ட் கண்டெய்னர் ரொட்டேட்டிங் டைப். மொத்தம் மூணு டைப் இருக்கு. இதுல நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடியதுன்னு கேட்டீங்கன்னா கண்டெய்னர் ரொட்டேட்டிங் டைப் ஆனது பயன்படுத்திட்டு வருகிறோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் மெத்தட் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வெட் கிரைண்டர்ல மிக முக்கியமான ரெண்டு மெயின் பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மெக்கானிக்கல் பார்ட், இன்னொன்னு எலக்ட்ரிக்கல் பார்ட். ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் பார்ட்ட பத்தி நம்ம என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்கிறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுக்கு பேர் தான் கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் ஒரு ரொட்டேட்டிங் பார்ட். இந்த கண்டெய்னர் வந்து ஒரு ஸ்டீல் ட்ரம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செய்யப்பட்டது. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்பக்கம் கிரானைட்டால் செய்யப்பட்ட ஒரு ஸ்டோன் ஆனது உள்ள இருக்கும். அப்படியே ரவுண்ட் ஷேப்ல செட் பண்ணிருப்பாங்க. நடுவுல வந்து கிரைண்டிங் ஸ்டோன் வைக்கிறதுக்காக நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்ல உள்ள ஒரு பள்ளமா ஒன்று இருக்கும். இதோடு சேர்த்து அடிப்பகுதி என்ன ஒரு சாஃப்டோட சேர்த்து ஒரு டிரைவன் வீலோட சேர்த்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. இந்த செட்டுக்கு பேர் தான் கண்டெய்னர். இதுதான் ரொட்டேட் ஆகுது. அடுத்து பார்த்து பாருங்க, இதுக்கு பேரு கிரைண்டிங் ஸ்டோன். இந்த கிரைண்டிங் ஸ்டோன் தான் அரைக்கக்கூடியது மிக முக்கியமான பார்ட். இதுல அடி இதனுடைய பாதிக்கு மேல என்ன எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படியே அந்த கல்லு வந்து அப்படியே செதுக்கி வச்சிருப்பாங்க, சொரசொரப்பா இருக்கிற மாதிரி நர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் ஈஸியா அரைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. அந்த பார்ட் வந்து இதனுடைய பாதிக்கு கீழாக இது வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது கிரைண்டிங் ஸ்டோனுடைய பாதிக்கு கீழாக இருக்கும். அதாவது அந்த கண்டெய்னர்னுடைய அந்த ரவுண்ட் ஷேப்பா அடியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு அளவுக்கு இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, நர்லிங் போல செதுக்கி வச்சுப்போங்க. அடுத்தது இந்த கிரைண்டிங் ஸ்டோனுக்கு மேல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு சாஃப்ட்மா இருக்கும். இதுல ஒரு பேரிங் இருக்கும். இந்த பேரிங்கினுடைய சப்போர்ட்ல இருந்து ஒரு செயின் எடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த இதுக்கு பேர் வெட்ரிக்கல் ஸ்டாண்டு. இந்த வெட்ரிக்கல் ஸ்டாண்டு எதுக்காக மெயினா பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாக்குறப்ப இந்த இது பேர் டைவர்டர். இந்த டைவர்டர் வந்து பிக்ஸ் பண்றதுக்காகவும் மற்றும் இந்த கிரைண்டிங் ஸ்டோனை வந்து தேவைக்கிட்ட நம்ம டைப் யூஸ் பண்றதுக்காக இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாக்குறப்ப இதுக்கு பேரு கிரைண்டர் ரெஸ்ட் ஸ்டாண்டுன்னு இருக்கும். இந்த கிரைண்டிங் ரெஸ்ட் ஸ்டாண்டுங்கிறது ஒரு ரிங் மாதிரி வளையமா இருக்கும். இது வந்து ஸ்டாண்டோட ஃபிட்டிங் பண்ணிருப்பாங்க. இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாக்குறப்ப நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கிரைண்டிங் ஸ்டோனை வந்து நம்ம தலையில தான் வைக்க கூடாது. வச்சுட்டோம்னா கீழே விழுந்துச்சுன்னா அது வந்து டேமேஜ் ஆயிடும். அதை நம்ம சேஃப்டியா வைக்கணுங்கிறதுக்காக நடத்துவாங்க. இந்த ரவுண்ட் ரிங்ல என்ன பண்ணுவாங்க, இந்த கிரைண்டிங் ஸ்டோனை வந்து உள்ள வச்சிருவாங்க. வச்சுட்டா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா பாக்குறப்ப இது இது பேருங்கிறது டைவர்டர். இந்த டைவர்டர்ங்கிறது ஒரு முக்கியமான பார்ட். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு மிக முக்கியமா ஒரு ஹெல்ப் பண்ணும். அது எப்படின்னு கேட்டா பழங்காலத்துல ஆட்டுக்கல்னு சொல்லுவாங்க, அந்த ஆட்டுக்கல்ல அரிசியெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படியே அந்த கிரைண்டிங் ஸ்டோன் வந்து கையில பிடிச்சி அப்படியே ஆட்டிட்டு இருப்பாங்க. ஆட்டும் போது இன்னொரு கை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரைச்சக்கூடிய மாவு எடுத்து என்ன கையில அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படியே நகர்த்துவாங்க. நகர்த்தி அந்த அரைக்கக்கூடிய கல்லு பக்கம் அப்படியே கொண்டுட்டு வருவாங்க. அப்பதான் நல்லா அரைப்படணுங்கிறதுக்காங்க. அதே மாதிரி தான் இங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா டைவர்ட்ங்கிற ஒரு பிளாஸ்டிக் ஸ்கொயர் சைஸ்ல இருந்து ஒரு பிளாஸ்டிக் அந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இது சுத்தும் போது இதுல இருந்து வரக்கூடிய அரிசி பருப்புகள் எல்லாமே எடுத்து வச்சீங்கன்னா இந்த டைவர்ட்ல போய் இந்த டைவர்டர் என்ன செய்யும், அதை தேக்கி வரக்கூடிய அந்த அரிசி மாவு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க ரிட்டர்ன் மறுபடி இந்த கிரைண்டிங் ஸ்டோன் பக்கமாவே தள்ளுறதுனால இன்னும் ஈஸியா நல்லா அரைக்கணுங்கிறதுக்காக இந்த டைவர்டர் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டைவர்டர் வந்து நம்ம இங்க ஒரு அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிய மேலும் கீழ்மாக எவ்வளவு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடுகளையும் நம்ம இதுல அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இந்த அட்ஜஸ்டர் ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாக்குறப்ப இது பெரிய டாப் ஃப்ரேம், ஒரு கிரைண்டர்னுடைய மேலால இருக்கக்கூடிய ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் ஆனது ஸ்டீல்ல இருக்கலாம் அல்லது சன் மைக்கா அந்த மெத்தட் அந்த மாடல்லையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாக்குறப்ப இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியது பாக்குறப்ப இது
ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் ஆனது நாலு பக்கம் இருக்கும், ஒரு கிரைண்டர்ல நாலு சைடும் பயன்படுத்திருப்பாங்க. இது எதுக்காகனா, அதாவது ஒண்ணு சேஃப்டிக்காக பயன்படுத்துறாங்க, செகண்ட் ஒன் டெக்கரேட்டிவ் பர்பஸ், அதாவது பாக்கிறதுக்கு நல்ல லுக்கா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கொடுத்திருப்பாங்க. இந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் பாக்கிறப்ப ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்திருப்பாங்க, அடுத்து ஒரு இண்டிகேட்டர் ஒன்று, இது வந்து சரி சமமா சென்டர்ல இருக்கு. இப்ப நீங்க படத்துல காமிக்கிறப்ப இது வந்து உள்ள இருக்கக்கூடிய பகுதி, இது ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கோம், இந்த ஃப்ரேமோட சென்டர்ல வந்து ஒரு ஒன்று ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்கும், ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக்கல் பார்ட்ல வரும். இது எதுக்காகனா, ஆன் ஆஃப் மோட்டாரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காகவும், இண்டிகேட்டர் வந்து சப்ளை இருக்கா இல்லையா தெரியறதுக்காகவும் இது வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாக்குறப்ப எலக்ட்ரிக்கல் பார்ட் நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் பார்ட்ல முக்கியமான என்னன்னா எலக்ட்ரிக் மோட்டார். இந்த இடத்துல இது எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ். இந்த மோட்டார் என்ன டைப் கேட்டீங்கன்னா கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார் அப்படிங்கிற, இது பவர் ஹெச்சுக்கு உள்ள மோட்டார் ஆனது. இதுல ஃப்ரேம்ல வந்து உள்பக்கம் வந்து ஃபிட்டிங் பண்ணிருப்பாங்க. இந்த மோட்டார் சேர்த்து அடியில் ஒரு சாஃப்ட் இருக்கும், சாஃப்டோட சேர்த்து ஒரு புள்ளி இருக்கும், இது வந்து மோட்டார் புள்ளி. இந்த மோட்டார் புள்ளியோட சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது பெரிய டிரைவன் புள்ளின்னு இருக்கும். இந்த டிரைவன் புள்ளியோட கண்டெய்னர் வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. இதுல இருந்து என்ன சொல்றாங்க, வி ஷேப் அப்படிங்கிற டைப்ல பெல்ட் எடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த டிரைவன் புள்ளியில இருந்து மோட்டார் புள்ளிக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணிட்டு இந்த பெல்ட் சைஸ் பார்க்கறப்ப ஏ 38 அல்லது 39 சைஸ் வந்து பெல்ட் வந்து அதிகமா மார்க்கெட்ல கிடைக்கும். இந்த சைஸ் பெல்ட் தான் கிரைண்டருக்கு பயன்படுத்தக்கூடியது. இது வந்து மோட்டார் புள்ளிக்கும் டிரைவர் புள்ளிக்கு இடையில கனெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து பாருங்க, இது பெரிய பவர் கார்டு. இந்த பவர் கார்டு வந்து 3-pin டாப் உள்ளதான் நம்ம பயன்படுத்தணும். எதுக்காகனா, எர்த் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லா என்னது மெட்டல்ல செய்யப்பட்ட பார்ட். ஏதாவது லீக்கேஜ் ஏற்பட்டா யூசர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு லீக்கேஜ் கரண்ட் மூலமா எலக்ட்ரிக் ஷாக் ஏற்பட்டு பெரிய ஆபத்தை விளைவிக்கும். அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, 3-pin டாப்ல வந்து எர்த் கண்டிப்பா இருக்கும். அதனால நமக்கு வந்து பாதுகாப்புக்காக பண்ணிருக்காங்க. மற்றும் இதோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க, இதனுடைய ஃப்ரேம் மெட்டல் ஃப்ரேம்ல இருந்து என்ன பண்றாங்க, ஒரு போல்ட் நட் மூலமா கண்டிப்பா எர்த் செஞ்சிடும். இண்டிவிஜுவலா தனியா ஒரு எர்த் செஞ்சிட்டோம்னா இன்னும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதான் இந்த மோட்டார்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன், வைண்டிங்குடைய கன்ஸ்ட்ரக்ஷன். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்கறது இது இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் வந்து இங்க இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது ஒரு சுவிட்ச் இருக்கு. இந்த சுவிட்ச்ல இருந்து சீரியஸா எடுத்துட்டு போய் இந்த மெயின் லைன்ல இருந்து சப்ளைக்கு பேரலா இருக்கு. அடுத்தது ஒரு சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச். இந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச்ல இருந்து கெப்பாசிட்டர் வழியா ஒரு ஸ்டார்டிங் வைண்டிங் சீரியஸா போகுது. அப்ப ஸ்டார்டிங் வைண்டிங்குடைய எண்டு லீடும் மெயின் வைண்டிங் லீடும் ரெண்டையும் லிங்க் பண்ணி இந்த இண்டிகேட்டருடைய நியூட்ரல் லீடும் மொத்தமா லிங்க் பண்ணி மெயின் நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் அதனுடைய சர்க்யூட். இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது, அதாவது இந்த சுவிட்ச் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சப்ளைல கனெக்ட் பண்றப்ப இந்த இண்டிகேட்டர் வந்து எரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்றோம். ஆன் பண்ணும்போது கரண்ட் ஆனது மெயின் வைண்டிங் வழியா கரண்ட் ஃபுல் ஆகும். அதே நேரம் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வழியா கரண்ட் போய் கெப்பாசிட்டர் வழியா ஸ்டார்டிங் வைண்டிங்கு போய் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகுறதுனால இந்த ரெண்டு வைண்டிங்கும் கரண்ட் ஃபுல் ஆகுறதுனால சேர்ந்து ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஏற்படுத்தும். இந்த கெப்பாசிட்டர் என்ன சொன்னீங்கன்னா, நல்லா குட் ஸ்டார்டிங் டார்க்கை கொடுத்துட்டு ஒரு 75% ஸ்பீடு அடைஞ்ச உடனே என்ன செய்யணும், இந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகும். டிஸ்கனெக்ட் ஆகிறப்ப இந்த கெப்பாசிட்டியா ஸ்டார்டிங் வைண்டிங் போகக்கூடிய சப்ளை ஆனது கட் ஆகிறதுனால மெயின் வைண்டிங் மூலமாக கண்டினியூஸா மோட்டார் வந்து ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். இதுதான் அதனுடைய ஒர்க்கிங் மெத்தடு. அடுத்து பார்க்கறப்ப இந்த மெக்கானிக்கல் பார்ட்ல இதுதான் டிரைவர் வீடு, இது வந்து மோட்டார் புள்ளி. இந்த மோட்டார் வந்து 1440 ஆர்பிஎம் வேகத்துல இது இந்த புள்ளியானது சுத்திக்கிட்டு இருக்கும். இதுல இருந்து நம்ம 1:3 அப்படிங்கிற அந்த ரேஷியோ படி என்ன செய்யலாம், இந்த டிரைவர் புள்ளியில வந்து நம்ம கனெக்ட் பண்றோம். எதுக்காக நம்ம ஸ்பீடை ரெடியூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்டெய்னருடைய வேகத்தை வந்து நம்ம குறைக்கணும். ரெண்டாவது, இந்த டிரைவர் வீல் வந்து நல்லா டயாவுடைய டயாமீட்டர் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், அதான் நல்ல ரன்னிங்ல வந்து நல்ல லோடிங் கெப்பாசிட்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, இதனுடைய அந்த டிரைவிங் புள்ளி வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அது அதோட சேர்த்து என்ன பண்றாங்க, இதனுடைய வேகத்தை மெயினா குறைக்கணும். இப்போ வந்து இந்த டிரைவிங் புள்ளியினுடைய டயாமீட்டர் வந்து ரொம்ப சின்ன அளவா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் ஒரு பேஜுக்கு, அதாவது இந்த மாதிரி இருந்து சின்ன சைஸ் ஆரம்பிச்சுன்னா வேகம் வந்து ரொம்ப அதிகமாகும். அப்போதைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த அரிசி பருப்பு எல்லாமே என்ன செய்யணும், அதிகமா வேகத்தை சுத்தும் போது எல்லாமே வெளியில சிந்தி போயிடும். இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, வேகத்தை வந்து குறைக்கிறாங்க. இப்ப வேகத்தை குறைக்கணும்னா என்னுடைய டயாமீட்டருடைய அளவு வந்து இந்த டிரைவன் புள்ளியினுடைய டயாமீட்டர் வந்து பெரிய சைஸா போட்டு அதனுடைய வேகத்தை, இதுதான் என்னுடைய ஒர்க்கிங் மெத்தடு. அடுத்த கிளாஸ்ல நம்ம
ரெஃப்ரிஜிரேட்டர், அதாவது நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜ்னு சொல்லுவோம், அந்த ரெஃப்ரிஜிரேட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஒர்க்கிங் மெத்தடை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.